வெல்கம் டு ஆயிஷா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து சேமியாவும் ரவையும் சேர்ந்த செய்கிற ஒரு உப்புமாவை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், வெங்காயம் நீங்கள் போடுவீங்க அப்படின்னா வெங்காயம் போடுங்க, நான் அதுக்கு பதிலாக கோஸ் போட்டிருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி, இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ மட்டும்தான். இப்போ எப்படி ரெண்டு உங்களுக்கு உங்கள் இஷ்டம்தான், சேமியாவும் ரவையும் உங்கள் இஷ்டம்தான். ஒன்று சேமியா நிறையா தெரியணும்னு நினச்சிங்கன்னா சேமியா நிறையா போட்டுக்கோங்க. இல்லை ரவை தெரியணும் நிறையா, சேமியா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரவையை அதிகமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ரேஷியோ, எது அதிகமாக தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் எடுத்துக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து செய்யும்போது உப்புமாவோட வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். அதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க நம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சனே இந்த பொருளெல்லாம் எடுத்து போடுறோம். பாருங்கள் புதினா போடுறேன், புதினா போட்டுட்டேன், இஞ்சி போடுறேன். இஞ்சி போடுங்க, உப்புமா செய்யும்போது இஞ்சி போட்டிங்கன்னா நெஞ்சு கிடைக்காது, அதனால் இஞ்சி கொஞ்சம் போடுங்க. அதே மாதிரி தக்காளியும் அப்படி தான், கொஞ்சம் தக்காளி ஒன்றுக்கு ரெண்டு கூட போடலாம். கொஞ்சம் புளிப்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னொன்று ரெண்டு தக்காளி கூட கொடுத்துட்டே இருந்தால் ரெண்டு தக்காளியும் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளியும் போடலாம். பாருங்கள் நல்லா இந்த கோஸு வதங்கிடுச்சு. இப்போ நான் ரொம்ப ரொம்ப குட்டியாக ஒரே டம்ளரில் ரவை எடுத்திருக்கேன். ஏன்னா சேமியாவும் வேறு போட போகிறோம் இல்லையா, அதனால் குட்டியாக ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முன்னாடியே ரவையை வறுத்து வச்சிட்டேன், அதனால் நீங்களும் நல்லா ரவையை கை பொறுக்கிற சூடில், ரவையை நல்லா கை பொறுக்கிற சூடில் நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க, அப்போ தான் பொலப்பொழப்பாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நல்லா வறுக்கலை அப்படின்னா குழப்பான்னு இருக்கும். பொலப்பொலன்னு உப்புமா இருக்கணும்னா அதுக்கு தேவையானது என்னென்னா நல்லா கை பொறுக்கு சூடுதான், அடி பிடிக்காமல் நல்லபடியாக வறுக்கணும். நான் இப்போ ஒரு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் வந்து ரவை எடுத்துருக்கேன், அதனால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ரெண்டரை போதும், ஏன் மூணு அப்படின்னா சேமியாவும் சேர்த்து போடணும்ல, அதுக்காக தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த பிறகு நம்ம அந்த சேமியாவை போடலாம். மூடி வைப்போம், ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம சேமியாவை போடணும். அதில் சேமியா வந்து இந்த தண்ணியில் வேகட்டும். இதுக்கு மேலே தேவையில்லை, ஏன்னா இதுக்கு அதுக்காக தான் அரை டம்ளர் தண்ணியை எக்ஸ்ட்ரா ஊற்ற சொன்னது காரணம் இது தான். இதனால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது தண்ணியில் கொதிச்சிடணும். கொதித்த உடனே தான் நம்ம ரவையை போட ஆரம்பிக்கணும். பாருங்கள் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை போடணும். நல்லா வறுத்து சூடு பொறுக்க வறுத்து வச்சுருக்கேன், கட்டிப்படாமல் கொட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரவையும் தெரியும் கட்டிப்பாடலை பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் வந்திருக்கு. இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டும் கலந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். தெரியும் தெரியுதா உங்களுக்கு சேமியா உறவையும். பாருங்கள் சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. சேமியா உறவையும் கலந்தது இது உங்களுக்கு, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கூட சட்னி, பொட்டுக்கடலை சட்னி வச்சு சாப்பிடுங்க. தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
பாருங்க, ரவையும் சேமியாவும் ஒன்றா செய்கிறது. இந்த உப்புமா சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உப்புமாவை பொட்டுக்கடலை சட்னி கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.